டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் வேளாண் சட்டங்களை நிறுத்தி வைக்க சாத்தியம் உள்ளதா என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. வேளாண் சட்டங்களை எதிர்த்து பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்க மறுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹரியானாவைச் சேர்ந்த சீக்கிய மதகுரு பாபா ராம்சிங் தற்கொலை செய்து கொண்டார். இந்த அதிர்ச்சியிலிருந்து விவசாயிகள் மீள்வதற்குள் கடும் குளிரால் மேலும் ஒரு விவசாயி உயிரிழந்தார். 37 வயதான இவருக்கு 3 குழந்தைகள் உள்ளதால் அவரின் குடும்பத்தினர் நிர்கதியாகியுள்ளனர். வேளாண் சட்டங்களை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ள விவசாயிகள் ஷிங்கு எல்லையில் அதிகாலையிலேயே குவிந்தனர். நொய்டா எல்லையான சில்லா பகுதியிலும் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திக்ரி, காசிப்பூர் என டெல்லிக்கு செல்லும் அனைத்து சாலைகளிலும் திரண்ட விவசாயிகள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளை வெளியேற்ற கோரிய வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி போப்டே அமர்வில் மீண்டும் நடைபெற்றது. அப்போது விவசாயிகள் போராட்டத்தால் காய்கனிகள், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. போராட்டம் நடத்துவது விவசாயிகளின் அடிப்படை உரிமை எனவும் போராடும் விவசாயிகள் மீது போலீசார் வன்முறையை காட்டக்கூடாது என்றும் நீதிபதிகள் கூறினர். சுதந்திரமான குழு அமைத்து அதில் விவசாயிகளும் மத்திய அரசும் கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்ற நீதிபதிகள் யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் போராட்டம் அமைய வேண்டும் என்றும் கூறினர். மேலும் விவசாயிகள் சாலையில் ஏற்படுத்திய தடைகளை நீக்க உத்தரவிட மறுத்ததுடன் விவசாயிகள் தரப்பு வாதங்களை கேட்காமல் குழு அமைக்கவோ வேறு உத்தரவை பிறப்பிக்கவோ முடியாது என நீதிபதிகள் கூறினர். அத்துடன் வழக்கு முடியும் வரை வேளாண் சட்டங்களை அமல்படுத்துவதை நிறுத்தி வைக்க சாத்தியம் உள்ளதா என நீதிபதிகள் வினவினர். இதற்கு மத்திய அரசிடம் ஆலோசனை மேற்கொண்டு பதில் அளிப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கு தொடர்பான நோட்டீஸை அனைத்து விவசாய சங்கங்களுக்கும் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் விடுமுறை கால அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கும் என்றும் தெரிவித்தனர். டெல்லி எல்லையில் கடந்த நவம்பர் 26 முதல் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் வீதியில் இறங்கி இரவு பகலாக விவசாயிகள் போராடி வருகின்றனர். கடும் குளிரால் உடல்நல பாதிப்பு உட்பட போராட்டம் காரணமாக இதுவரை 20 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே டெல்லி சட்டப்பேரவையில் நடைபெற்ற சிறப்பு அமர்வில் மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு ஆளும் ஆம் ஆத்மி எதிர்ப்பு தெரிவித்தது. அத்துடன் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் சபாநாயகரை முற்றுகையிட்டு வேளாண் சட்ட நகல்களை கிழித்தெறிந்தனர். இதையடுத்து வெள்ளிக்கிழமை காலை 11 வரை சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் விவசாயிகளுக்கு மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசின் 3 வகையான வேளாண் சட்டங்களால் பெரும்பாலான விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தவறான தகவல்கள் மூலம் பதற்றத்தை ஏற்படுத்த ஒரு பிரிவினர் சதி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் மண்டிகளின் பெயரில் பொய்யான கருத்துக்கள் பரப்பப்படுவதாகவும், குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் மண்டிகள் திட்டங்கள் தொடரும் என்பதற்கு எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் அளிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் விளக்கமளித்துள்ளார்.